ஏன்னா கண்டிப்பா வயசு இல்லாம புடிச்சு போட முடியாது, போட முடியாது. ஏதாவது இதுல எல்லாம் நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு உருளும், புடிச்சு போட முடியாது. இதே மாதிரி பெருசா இருக்கும்ல அதுலயும் ஓகே, அக்யூரேட் வந்து இது ஓகே. இந்த பழைய மிஷின்ல வந்து அக்யூரேட் அந்த அளவுக்கு நல்லா அக்யூரேட் இருக்கு. ஓகே, இதுதான் பழைய வயசு 500 சில்லற வந்துருக்கு. மில்லிங் வைஸ்க்கு ஈக்குவல். இது வந்து CNC மிஷின். இதுக்கு இங்க அந்த மிஷின் வந்து பெஞ்ச் வைஸ் கரெக்டா இருக்கானா? கரெக்டா. இந்த ஓட்டல்ல அதல தான் போடிங்களா? ஆமா. ஹாய் ஹலோ गाइस, வெல்கம் வெல்கம் டு குராட்ரி 16. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த விஷயம் தான் பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம பெருசா பாத்திருப்பீங்க, ரொம்ப பெருசா பாத்திருப்பீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப மினிமைஸா காம்பாக்டா கொண்டு வந்துருக்காங்க. அதை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். வந்து KRS Engineering Works அப்படிங்கிற ஒரு கம்பெனில இந்த பெஞ்ச் வைஸஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நிறைய கலர்ல இருக்கு, 4-5 சைஸ்ல இருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். நான் வணக்கம். ஆனா நம்ம கம்பெனில வந்து இந்த என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? பெஞ்ச் வைஸஸ் பாத்தீங்கன்னா 3 இன்ச், 6 இன்ச், ஓகே, அப்புறம் 8 இன்ச், 10 இன்ச் பண்ணிருக்கிறோம். ஓகே, மொத்தத்துல வந்து ஐடியா இருக்கு. ஓகே, கஸ்டமர் ஃபீட்பேக் ஏத்த மாதிரி நீங்க பண்ணி தருவீங்க, அதுவே கஸ்டமைஸ்ட் ஆனாலும் பண்ணி தருவீங்க. ஓகே, ஒவ்வொன்னா பாத்துடலாமா? சொல்றாங்க என்கிரேவிங் மிஷின். ஓகே ஓகே, அதுக்கெல்லாம் நிறைய என்கிரேவிங்னா ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள்லாம் பண்ணலாமா? அதெல்லாம் பண்ணலாம். ஓ, தங்க பட்டறை வேலை பண்ணலாம். ஓகே, அதாவது ஜோன். ஓகே ஓகே, இது என்ன சைஸ்னா? இது பார்த்தீங்கன்னா 3 இன்ச். 3 இன்ச். நம்ம இங்க முன்னாடி இருக்கிறதெல்லாம் 3 இன்ச் தானே? இருக்கிறது எல்லாமே 3 இன்ச் தான். இப்போ நம்ம பண்றது இந்த மாதிரி தான். ஓகேங்களா?
இது இல்லாம நீங்க வித்தியாசமான கலர்ல கேட்டா தருவீங்களா? போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். நம்ம பெயிண்டிங் தான் அதை கொண்டு வந்துடலாம். ஓகே, பாத்தீங்கன்னா இதெல்லாம் பவுடர் கோடிங் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே, அதனால நம்மளுக்கு நல்லா கிரிப்பா நிக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி பவுடர் வச்சுதான் போட்டுருக்கோம். ஓகேண்ணா, உங்ககிட்ட இது வாங்குறவங்க வந்து என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்கண்ணா? அது அவங்க ஒர்க் பண்ணுறது வந்து அவங்களுக்கு தேவையான பொருள் எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய இது. நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கு எப்படி வேணும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கணும், இந்த பீஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வேணும் அப்படின்னு. அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம், அவங்க கேட்டனால இதையும் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்குறோம். ஓகே, நீங்கள் பண்ணிட்டு இருக்க ஒர்க் ஷாப் பார்க்கலாமா? அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி அவங்க கிட்ட கேட்டோம்னா அது தெரியும்ல. ஓகே ஓகே, இப்போ வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டியாக போய் பார்க்க போகிறோம் இந்த இந்த மிஷின் வந்து என்னென்ன இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்க. வணக்கம், உங்கள் பேர் என்னண்ணா? ஐயப்பன். ஐயப்பண்ணா, சரிண்ணா, இந்த பெஞ்ச் வைசர் வந்து நான் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அக்யூரஸு முன்னாடி என்னென்ன ஒர்க்கிங் பர்பஸ் ஆகுது அப்படிங்கறத டீடைலா பாத்தீங்கன்னா மற்ற வைஸ்ல வந்து பிளாட்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கைடு இருக்கு, அப்ப கைடு இருக்கும்போது சென்டரா இது வந்து கவரேஜ் ஆயிருது. முடியாது பஞ்ச் அடிச்சு வயசுல சாதாரணமா புடிச்சு இதை ஓட்டக்கூட முடியும். இந்த வயசுல புடிச்சு போடும் போது உங்களுக்கு வந்து கரெக்டா பக்காவா வந்துடும், உங்களுக்கு வந்து ரவுண்ட்லுக்கு சென்டரா வந்துடும். போடலாம் சாதாரண எல்லா ஹைட்டத்திலயும் வந்து என்ன சொல்றது, ஒரு பின் போட்டோம்னா நகுராம இருக்கிறதுதான் இந்த ஐட்டம் போடுறோம். அதனால நீங்க இதுல எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த லாக்கர் செக்மெண்ட்ல இருக்கிற முக்கியமான விஷயத்துக்கு இந்த ஸ்பேருக்கு யூஸ் ஆகும். யூஸ் ஆகும். ஓகேண்ணா, இது வந்து சிஎன்சி மிஷின். இதுக்கு இங்க அந்த மிஷின் வந்து பெஞ்ச் வைசர் கரெக்டா இருக்கானா? கரெக்டா இருக்கு. ஓகே, இது இந்த இந்த ஹோட்டல்ல அதுலதான் போட்டீங்களா? ஆமா. ஓகேண்ணா, இந்த இந்த மாதிரி பெரிய பிளேட் கூட இந்த மாதிரி இந்த இதுல போடலாம். அது அதுலயே அந்த சின்ன சைஸ் இருக்குல்ல, அதை வச்சு இதுல யூஸ் பண்ண முடியுமா? பண்ணலாம். சின்ன சைஸ் இருந்து பெரிய அதை வச்சு பண்ணிக்கலாம். ஓகேண்ணா ஓகேண்ணா, இந்த இது வந்து என்ன இதுண்ணா? ஓகே, இதுல என்னென்ன ஒர்க் பண்ணலாம்? கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கா? நல்லா இருக்கு.
வெளியூர்ல கேட்டாலும் எந்த ஊருக்கு ஓகே தஞ்சாவூர் வரையும் கொடுத்துருக்கீங்க இப்போ வேறு ஸ்டேட்டுக்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களாண்ணா இல்லை வேறு ஸ்டேட்டில் கேட்டாலும் கொடுப்பீங்களா கொடுக்கலாம் ஓகேண்ணா இது வந்து பேக்கிங் பண்ணி போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஓகே இது முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டோம்னா இந்த பீஸ் இருந்தால் கொடுத்துருவீங்க இல்லாட்டி நீங்கள் செய்கிறதுக்கு ஓ இந்த மாதிரி மிஷின் செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஒரு பீஸ் எல்லாம் பண்ண முடியும் ஒரு பத்து பீஸ் ஓகே பத்து பத்து பீஸுக்குமே சேர்த்து பத்து நாள் தான் ஆகும் அதுவே அந்த மாதிரி பீஸ்லாம் செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் ஓகே அதை நீங்கள் உங்களுக்கு ஒர்க் இருக்கிறவங்களுக்கு வந்து 1 week to 10 days வந்து உங்களுக்கு ஷிப்மெண்ட் ஆகிரும் அவங்க நீங்கள் சொன்னால் தான் நீங்கள் ஆர்டர் செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸாக செஞ்சு கொடுப்பாங்க இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க